हलो फ्रेंड्स वेलकम टू जेके समयल इनकी नाम वीटल वो कुछ रोम पिछड़ जल्लि से जल्लि से रोम रोम ईसिंग इत वो रेडीमेडा कड़े वो जल्लि से अगर अगर मिक्स इतक कड़ल पासी वो चाइना ग्रास अगर अगर कड़े एल प्रोविशन कड़े इंब जल्लि से मे ना ओपन पड़ी वचर कड़ल पासी वो तर पत् निम्स ऊरा वो इधर और टम्लर अल्प तनी से ऊरा वेकल ना नार्मल वाटर दा सेतर और पत् निम्सम आगटो कड़ल पास ऊरी ने टन मिनिटा इंब पात्र और सोल् तनी सेक इं ना कुटो இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்துல நம்ம ஊற வச்சிருக்க கடல் பாசியை இந்த சுட தண்ணிலே சேர்த்துறலாம் இப்போ கடல் பாசியை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுနေ இருங்க நல்லா கரையணும் இப்போ நம்ம போட்டுற இந்த கடல் பாசி வந்து சுத்தமா நம்ம தண்ணில சேர்த்தது தெரியாத அளவுக்கு கரஞ்சிடணும் அந்த அளவுக்கு நம்ம mix பண்ணி விட்டுနေ இருக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்படியே இது நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ற தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா மொத்தத்துல 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி இத mix பண்ணி விட்டுနေ இருங்க இல்லனா பொங்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் கரையில கொஞ்சம் திப்பி திப்பியாவே தெரிது பாருங்க फुला करेजी तनि कलर के मारो अंदर नम्बर मिक्स पड़ी विटकन इतम कड़ल पास करेजीच इंब देव सक सेक ना और अर कप सेक उन्नीव अंदर नहीं सक सकें कुछ स्वीट अधिक नल्बर ऐसा नम्बर फ्रिज चिल्लन सापोद स्वीट कमियाँ कूड़े सकता नल्बर सक से ना मिक्स पड़िड़ें सकर करेजो சக்கரை கரஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து நம்ம ஜெல்லி என்னென்ன கலர்ல வேணுமோ அதுக்கேத்தாற போல நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஜெல்லி வந்து நான் ஒரு மூணு கலர்ல பண்ணப் போறேன் அதுக்கு மூணு வகையான ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க ஒன்னு ஆரஞ்சு கலர் அடுத்து அதே போல ரெட் கலர்ல ஒரு ஃபுட் கலர் சேர்த்துக்கறேன் அடுத்து பிங்க் கலருக்கு நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கறேன் நம்ம எந்த அளவுக்கு கலர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறிச்சுனா நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடும் மூணு கலர் இல்லாம ப்ளைனா ஒயிட் கலர்ல வேணும்ன்றதுக்காக நார்மலா அதே இதுவே வந்து இன்னொரு ஒரு கிண்ணத்துல ஊத்தி வைக்கிறேன் அதுவும் ஆறிச்சுனா ஒயிட் கலர் ஜெல்லியும் கிடைச்சிரும் மொத்தத்துல நமக்கு இப்போ கூடுதலா இன்னொரு கலரும் சேர்த்து நாலு கலர்ல ஜெல்லி ரெடி ஆயிடும் இப்போ ஜெல்லி வந்து நம்ம அப்படியே கிண்ணத்திலே கூட வச்சிரலாம் நமக்கு ஷேப்பா வேணும்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கியூப்லாம் போட்டு வைக்கிற ட்ரே இருந்தாலே போதும் அதுல ஊத்தி வெச்சிருங்க கட்டிடுச்சுனா நமக்கு ஜெல்லி ரெடி ஆயிடும் இப்போ ஜெல்லி வந்து ஆறன பிறகு நல்லா கட்டிடுச்சு இப்போ நம்ம கையில எடுத்தாலே வந்துரும் பாருங்க கையில எடுக்கும்போது அவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க இதே போல நம்ம ஐஸ் கியூப்ல இருக்கிற ஜெல்லியை வந்து வெளிய எடுத்துறலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட ஓவர் அப்டேட் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்